இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் உலக மக்கள் நலமுடன் வாழ வேண்டி தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே நாதன்கோவில் கிராமத்தில் அமைந்துள்ள ஜெகநாத பெருமாள் கோவிலில் சிறப்பு யாகம் நடைபெற்றது. வள்ளற்பறை அஷ்டமியை ஒட்டி 100க்கும் மேற்பட்ட மூலிகைகளை கொண்டு இந்த சிறப்பு யாகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சியில் வள்ளற்பறை அஷ்டமியை ஒட்டி கால பைரவருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. குண்டூர் மல்லிகை நகரில் பைரவருக்கான தனி ஸ்தலமான ஸ்ரீ மகா கால பைரவநாத சுவாமி ஆலயம் உள்ளது. அங்கு வாராகி அம்மன் மற்றும் கால பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை மற்றும் சிறப்பு ஹோமமும் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து பெரும் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை சார்பில் போதைப் பொருட்கள் இல்லாத திருச்சி மாவட்டத்தை உருவாக்கும் நோக்கில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு நாள் பயிற்சி கருத்தரங்க முகாம் நடைபெற்றது. இதில் தமிழக அரசின் முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு, திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவ புதுவர்களுக்கு பதக்கங்களை வழங்கினர். போதை தடுப்பு இது பண்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க இந்த போதை இதுக்காக. அதனால ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே ஒவ்வொரு இன்சார்ஜ் மாதிரி, அதாவது ஒவ்வொருத்தவங்க வாலண்டியர்ஸா வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல சரியா இருந்தாதான் நம்மளோட சொசைட்டி நல்லா இருக்கும் சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்கூல்ல இருக்கிற இன்சார்ஜா எங்களை ப்ரமோட் பண்ணிருக்காங்க. அதான் ஆன்டி டெரர் சாம்பியன்ஸ் நாங்களாம். தமிழகத்தில் உள்ள கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்கள் சொந்த தொழில் தொடங்க 50,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படுவதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். தூத்துக்குடியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கான கருத்தரங்கை கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்களை சமுதாயம் கைவிட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் சுய தொழில் செய்வதற்கு தமிழ்நாட்டில் 200 பெண்களுக்கு நிதி உதவி வழங்கப்படுவதாக தெரிவித்தார். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.